கதவு திறந்தா என்ன விளைவுகள் வரும் எனக்கே தெரியாது. தொண்டர்களுடைய குலதெய்வம் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு முறை சொன்னார், எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து மக்கள் இயக்கமாகத்தான் இயங்கும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு கட்சி நலனை முன்னிறுத்தி கட்சி எழுச்சியாக வரக்கூடிய ஆண்டுகளிலே தேர்தல்களை சந்தித்து மாபெரும் வெற்றியை ஈட்டி மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு ஒரு வலிமையான உறுதியான தலைமை தேவை. அந்த தலைமை ஒற்றை தலைமையாகத்தான் இருக்க வேண்டும். அந்த ஒற்றை தலைமைக்கு தகுதியும் ஆற்றலும் படைத்த ஒரு சிறந்த ஆர்கனைசராக கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திகழ்கிறார்கள். எனவே இந்த மாபெரும் வேள்வியிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களோடு இணைந்து என்னையும் இணைத்து கொண்டு கழக பணிகளை தொடர்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக இயக்கம். அந்த அடிப்படையிலே பொதுக்குழுவிலே பெரும்பாலானவர்கள் 95% பொதுக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று அனைத்து தரப்பினருமே அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமைதான் இன்றைய சூழ்நிலையிலே கழகத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதிபட நம்புவதால் அந்த நம்பிக்கையோடு என்னையும் நான் இணைத்து கொண்டு கழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிப்பாயாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு நான் இங்கே வந்து அவரை சந்தித்து என்னுடைய ஆதரவை தெரிவித்தேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா, புரட்சி தலைவர் அம்மா. இத்தனை பேர் அவர் பின்னால் நிற்பதற்கு காரணம் அவர் ஒரு உறுதியான வலிமையான ஒரு தலைமையை தருவார், கழகத்தை எழுச்சி பாதையில் எடுத்துச் செல்வார், மீண்டும் ஆட்சியிலே கழகத்தை அமர்த்துவதற்கான தகுதி படைத்தவர் என்று பெரும்பாலானவர்கள் கருதுகிறார்கள். அதனால் தான் அவர் ஆதரவு கொடுக்கிறோம் சொல்ல வேண்டியது. 2600 பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 2400 பேருக்கு மேலே வந்து எடப்பாடி அவர்களை ஆதரிக்கிறார் என்றாலே கட்சிக்கார தொண்டர்களிடத்திலே அவருக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு, கட்சி தொண்டர்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அதை தந்தார். அதாவது அது என்ன மாதிரி டெசிக்னேஷனுங்கிறது நாளைக்கு பொதுக்குழுவில் முடிவாகும். அது இன்னைக்கு அதுக்கு என்ன வேணால் பேர் கொடுத்துருங்க, தலைவர்னு சொல்லுங்கள், பொதுச் செயலாளர்னு சொல்லுங்கள், ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லுங்கள், எது வேணால் சொல்லுங்கள், ஒரு கமாண்டு அதுதான் வரும் நாளைக்கு. அது என்னங்கிறது நாளைக்கு பொதுக்குழுவில் வந்து தீர்மானமாக கொண்டு வருவாங்க. ஆனால் எடப்பாடியார் வாங்க, பொதுக்குழுவினுடைய முடிவு வந்து பொதுக்குழுவினுடைய முடிவு இறுதி முடிவாகத்தான் இருக்கும். எப்படி 2017 செப்டம்பர் 12 பொதுக்குழுவிலே திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்புகளை உருவாக்குவதற்கு பொதுக்குழு அங்கீகாரம் கொடுத்ததோ அதே பொதுக்குழு இன்றைக்கு ஒரு திருத்தத்தை செய்யும் போது அதற்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு ரோல் இருக்கிறதா எனக்கு தெரியலையே.